சிரித்து சிங்காரவனுடைய சிலை கருகில் இருந்து கம்யூனிஸ்ட் அறிக்கையை வாசிக்கின்றோம். இதே கடற்கரை ஓரமாக இன்றைக்கு லேடி மில்லிங்டன் வளாகம் என்று சொல்லப்படுற அந்த வளாகத்திலே அவருடைய சொத்து இருக்கிறது, சிங்காரவேலரின் சொத்து இருக்கிறது, அவருடைய நினைவகம் இருக்கிறது. நண்பர்களே, உழைக்கின்ற மக்களுக்காக அவர் போய் லண்டன்ல போய் பாரிஸ்டர் படிக்கல, சிங்காரவேலர் சென்னையிலதான் வக்கீலுக்கு படிச்சார். சென்னையில வக்கீலுக்கு படித்த சிங்காரவேலர் தன்னுடைய வக்கீல் தொழிலை ஒரு நாள் கூட ஒரு முதலாளிக்காக தன்னுடைய கருத்தை, தன்னுடைய மூளையை, தன்னுடைய உழைப்பை செலுத்தியது கிடையாது. வாழ்நாள் முழுக்க எத்தனை நாள் அவர் வழக்கறிஞராக இருந்தாரோ அத்தனை நாளும் அவர் உழைக்கின்ற மக்களுக்காகவே வாதிட்டவர். தங்கள் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தின் வலதுகரமாகவும் இரண்டுகரமாகவும் இருந்தவர்கள் தோழர் சிங்காரவேலரும் ஜீவாவும். நண்பர்களே, சென்னையில லட்சுமி அரசு உள்ளிட்டவரோடு இணைந்து பௌத்த சங்கத்தை தோன்றியவர் தான் சிங்காரவேலர். பௌத்த சங்கத்திற்கும் புத்தருக்கும் கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கும் தொடர்பு இருக்கா என்று யாராவது கேட்டால், அந்த தொடர்பை தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய புத்தகம் கார்ல் மார்க்ஸில் பதிவளிக்கிறார். 2500 வருஷத்துக்கு முன்னாடி கார்ல் மார்க்ஸ் இருந்திருந்தால் அவர்தான் புத்தர். 2500 வருஷத்துக்கு பிறகு ஒரு புத்தர் இருந்திருந்தால் அவர்தான் கார்ல் மார்க்ஸ் என்பதுதான் அண்ணல் அம்பேத்கருடைய ஆய்வு. நண்பர்களே, இந்தியாவுடைய சூழலுக்கு தகுந்தால் போல மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களிடம் கேள்வி இருக்கிறது, மக்களிடம் பதில் இருக்கிறது. மக்களிடம் கேள்விக்கு மக்களிடமே பதில் இருக்கும் பொழுது சிக்கலுக்கு தீர்வு காண முடியாமல் மக்கள் ஏன் திண்டாடுகிறார்கள்? அதை ஆய்வு செய்யுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கே சொல்லுங்கள் என்று சொன்னவர் தான் புத்தர். அதனால்தான் புத்தரை கார்ல் மார்க்ஸோடு அவர் ஒப்பிட்டார். திருக்குறளை எடுத்து பாருங்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். தந்தை பெரியார் அவர்கள் செய்த சாதனைகளை ரெண்டு, திருக்குறள் மாநாடு, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல் முதலில் தமிழிலே மொழிபெயர்த்து அதனுடைய இரண்டு அத்தியாயங்களை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்திய உழைக்கின்ற மக்களுடைய விடுதலைக்கான பேர் ஆயுதமாக கம்யூனிஸ்ட் கட்சியை, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையை நாம் வாசிக்கின்றோம் என்று சொன்னால் அது திடீர்னு வந்து ஒண்ணு 20ஆம் நூற்றாண்டுல பிறந்திரல, 19ஆம் நூற்றாண்டுல உருவாயிரல, அது 2000 வருஷ போராட்டம். மனித குலம் என்று தொடங்கியதோ அந்த மனித குலம் தொடங்கிய காலத்தில் இருந்து, இந்த பூமி பந்தின் மீது உயிரினங்கள் வளர்ந்த காலத்தில் இருந்து, அந்த உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று போராடி 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 வாழ்க்கை எப்படி முன்னேறியதோ, எப்படி வாழக்கூடிய விலங்குகள் மத்தியிலே, வாழக்கூடிய தாவரங்கள் மத்தியிலே ஒரு போட்டியும் ஒரு போராட்டமும் நிகழ்ந்து கொண்டே இருந்ததோ, அந்த இயங்கவியலின் உச்சகட்டம் தான் இன்றைய மனித சமூகம். அந்த மனித சமூக வரலாறை பதிவு செய்யக்கூடிய ஒரு செவ்விலக்கியம் தான் கம்யூனிஸ்ட் அறிக்கை. எனவே கம்யூனிஸ்ட் அறிக்கை என்பது வள்ளுவனிடமிருந்தும் அது பெற்றுக் கொள்ளும், அது புத்தரிடமிருந்தும் பெற்றுக் கொள்ளும், அது டார்வினிடமிருந்து பெற்றுக் கொள்ளும், அது ஹேகல்ஸிடமிருந்து பெற்றுக் கொள்ளும், அது அந்தந்த மண்ணுக்கு சார்ந்த உழைக்கின்ற மக்களுடைய இலக்கியங்கள் அனைத்தையும் உள்வாக்கியிருந்தான் கம்யூனிஸ்ட் அறிக்கை என்று உலகத்தில் இருக்கிற அனைத்து பாட்டாளி வர்க்கமும் சொல்லும். நண்பர்களே, அதனால்தான் அவங்க சொன்னாங்க, உழைக்கின்ற மக்களே ஒன்று சேருங்கள் என்று. நாம் அனைவதற்கு ஒரு பொருளாதாரம் இருக்கிறது என்று மாட்டாங்குப்பத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினார்களே, இந்த மெரினா பீச்சில் துப்பாக்கி சூடு நடத்தினார்களே, தொடர் வீப்பி சித்தன் இதே இடத்துல நின்று அந்த மக்களுக்காக போராடினாரே, பொதுக்கூட்டத்தில் பேசினாரே, வீப்பி சித்தனை கைது செய்வதற்கு போலீஸ் சுத்தி நின்ற போது இந்த மாட்டாங்குப்பத்தில் இருக்கிற மீன்பிடி தொழிலாளிகள் தானே, அவர் அப்படியே ஆட்டோவை ஏற்றி அந்த பக்கம் கூட்டு போனது. உழைக்கின்ற மக்கள் என்றைக்கெல்லாம் அயோத்தியா நகரில் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் எங்கள் கட்சியினுடைய பொலிட்பீரோ மெம்பர் தரையிலே வந்து அமர்ந்து ஆறுதல் சொன்னாரே, அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பது போராட ஒரு கட்சி சார்ந்தது மட்டுமல்ல, மக்களை ஒற்றுமைப்படுத்துவது, மக்களுக்கான போராட்டத்திற்கான
தீர்வை சொல்லக்கூடியது. வள்ளுவன் எதை சொன்னான் என்பதை நாம் முழுமையாக உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பிடிக்கணும். புத்தர் என்ன சொன்னார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் என்றால் நாம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பிடிக்கணும். தொடங்க
ஒரு மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு நாகராஜனையும் அவை சார்ந்திருப்பவர்கள் பாராட்ட வேண்டும். மத்திய சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அதை சிங்காரவேலருடைய சிலையிலே இருந்து தொடங்க தீர்மானித்திருக்கிறது. அதற்கு மத்திய சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பாராட்டுக்குரியது. சிங்காரவேலர் சிலைக்கு முன்னால் நின்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உறுதி என்னவென்று சொன்னால், 1925 கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டிலே கம்பீரமாக சிங்காரவேலர் முழங்கினாரே, உழைக்கின்ற மக்களை ஒன்று திரட்டுவோம், இந்தியாவில் பொது உடைமை தத்துவத்தை நிலைபெற செய்வோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் இனி வருத்தப்படக்கூடாது, இந்தியாவில் கல்வி இல்லாமல் இருப்பவர்கள் இனி வருத்தப்படக்கூடாது, இந்தியாவில் பசி இல்லாமல் இருப்பவர்கள் இனி வருத்தப்படக்கூடாது, எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் சோறு, எல்லோருக்கும் வேலை, அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ சமூகத்தை படைப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி மலரும் என்று சொன்னாரே சிங்காரவேலர். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை மலரச் செய்வதற்கான வாசிப்பு இயக்கமாக சிங்காரவேலருடைய நினைவுகளை போற்றக்கூடிய வாசிப்பு இயக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையுடைய வாசிப்பு இயக்கம் இந்த இயக்கத்தை